ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் டாபிக்ஸ். நம்ம இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி சிறப்பான ஒரு தரமான நியூஸ் வந்து கிடச்சிருக்குங்க. அதாவது என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா, 67th நேஷனல் ஃபிலிம் அவார்ட் ஃபார் த இயர் 2019 சொல்லிட்டு ஒரு அவார்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் பார்க்கும்போது சூப்பர் டிலக்ஸ்னு ஒரு விஜய் சேதுபதியை சொல்கிறாங்க. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆக்டர் வந்து அசுரன் படத்தில் தனுஷ் சார் நடிச்சிருப்பார் அதை சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து வந்து பெஸ்ட் ஃபிலிம்ஸ் நமக்கு நல்லாவே தெரியுங்க, இமான் கம்போசர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து விஸ்வாசம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்டு வந்து வாங்கியிருக்காரு மியூசிக்காக. அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த சிறப்பு வந்து பார்த்திபன் சார் இயக்கத்தில் ப்ளஸ் ரசூல் பூக்குட்டி வந்து எடிட்டர் வந்து அவருக்கும் வந்து அதில் அவார்டு கிடச்சிருக்கு. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேடியில் ஒரு பையன் வந்து நாகான்னு சொல்லிட்டு ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் வந்து அவருக்கும் அவார்டு தந்திருக்காங்க. அது தொடர்ந்து பல அவார்ட்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் வாங்கியிருக்காங்க. இது என்னடா பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, அது வந்து தமிழ் சினிமாவில் வந்து டிஃப்ரெண்ட்டான மூவிஸ் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. அதாவது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவிஸ் கான்செப்டாக இருக்கட்டும் சரி, சூப்பர் ரிலாக்ஸாக இருக்கட்டும் சரி, அசுரனாக இருக்கட்டும் சரி, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஜேனரில் ஒரு படம் பண்ணுறதுனால அந்த படத்துக்கான தனித்தன்மையை வந்து காமிக்கிறதுனால அந்த படத்துக்கு வந்து நேஷனல் அவார்டு ஃபிலிம் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஃபிலிம்ஸ்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஹிந்தி ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா சீ சோர்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா சுஷாந்த் சிங் ராஜ்பூட் வந்து நடிக்கக்கூடிய படங்கள், நிதிஷ் திவாரி சொல்லப்போ நடிக்க அவங்க வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. தொடர்ந்து பெஸ்ட் தமிழ் ஃபிலிம் பார்க்கும்போது அசுரன் சொல்லலாம், அசுரன் வெற்றிமாறன் டேரக்ஷனாக சொல்லலாம். அது வந்து தெலுங்கு ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஜெர்சி பை கௌதம் ஷாரிங் நானின்னு சொல்லலாம். அதுடன் மலையாளம் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா கள்ள நோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து இருக்காங்க. தொடர்ந்து கன்னடா ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்னு சொல்லிட்டு இந்த படங்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு பிடித்த படங்கள் என்ன? இதில் இந்த அவார்டு வந்து நேஷனல் அவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் சாருக்கும் ப்ளஸ் விஜய் சேதுபதி சாருக்கும் கிடச்சிருக்கு. அது பெருமையாக இருக்குது. நான் டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்டில் வந்து நடித்து படத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க, அதை பாராட்டக்கூடியது. இதை பற்றி உங்கள் கருத்தை வந்து நீங்கள் தெரிவிங்க. மேலும் நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.